முதல் முறையா வேர்ல்ட் ரெஸ்லிங் தமிழ் சேனலுக்கு வந்திருக்கீங்களா? ரெஸ்லிங்கை பத்தின நியூஸ் தெரிஞ்சுக்கணுமா? கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நம்ம தமிழ் மொழியில ரெஸ்லிங் நியூஸ கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஹாய் காய்ஸ், இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸ்மாக்டவுனோட ஹைலைட்ஸ், ரிவ்யூ, ரிசல்ட், இந்த மூணுத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முதல்ல ஸ்மாக்டவுன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஷேன் மெக்மேன் வந்து உள்ளே இன்ட்ரோ ஆகிறாரு. உள்ளே வந்து அவர் எதை பற்றி பேசுறார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஸ்மாக்டவுன் நியூ ஜென்ரல் மேனேஜரை பற்றி பேசுறாரு. ஃபர்ஸ்ட் டேனி பிராயனை பற்றி பேசுறாரு. டேனி பிராயன் வந்து ஸ்மாக்டவுன் ஜென்ரல் மேனேஜராக இருந்தார். இப்போதைக்கு வந்து அவர் ரிசல்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்காக நியூ ஸ்மாக்டவுன் ஜென்ரல் மேனேஜரை வந்து நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து, நியூ ஸ்மாக்டவுன் ஜென்ரல் மேனேஜர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாரை கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, பேஜை கூப்பிட்றாரு. பேஜ் வந்து நேற்று நடந்த ரால வந்து அவங்க வந்து ரிட்டையர் ஆகிறதா வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அவங்க வந்து ஃபீலிங்காக பேசிட்டு அவங்களோட டிஷர்ட்லாம் கீழே வச்சுட்டு மைக் வச்சுட்டு கீழே போயிட்டாங்க. இன்னைக்கு ஸ்மாக்டவுனில் வந்து அவங்க ரிட்டர்ன் ஆகி அவங்க வந்து ஸ்மாக்டவுன் ஜென்ரல் மேனேஜர் ஆகிட்டாங்க. உள்ளே வந்தோடனே அவங்க ஃபர்ஸ்ட் எந்த மேட்ச் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து டேனி பிராயனோட மேட்ச் இருக்குது. அவங்களுக்கு யாரோட மேட்ச் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோடனே ஆடியன்ஸ் எல்லாம் ஏஜே ஸ்டைல் கத்த ஆரம்பிக்கிறாங்க. உடனே பேஜ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி யாருக்கு மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நியோமி அண்ட் நட்டாலியாக்கு வந்து ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா பிளாக் கிளாஸ்ல வந்து டாக் டீம் சாம்பியன்ஷிப்காக மோதப்படுறதுக்கான ஒரு குவாலிஃபை மேட்ச் நடந்துச்சு. ஊசோ அண்ட் நியூ டே அவங்க ரெண்டு பேரும் வந்து நேருக்கு நேர் பார்த்துக்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு மேட்ச் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நியோமி அண்ட் நட்டாலியாக்கு வந்து ஒரு சிங்கிள்ஸ
சார்லட் ஃபிளேயர் உள்ள வந்து அவங்க எதை பத்தி பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, லாஸ்ட் நைட் வந்து அவங்க ரெஸ்ல்மேனியல வந்து ஆஸ்கா தோக்கடிச்சதை பத்தி பேசுறாங்க. அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ணி பேசும்போது நெக்ஸ்ட் வந்து என் கூட மோதறது யாரு அப்படின்னு சொல்லும் போது ஒரு மியூசிக் ஓடுது, யார் வரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, பெய்ட் ரைஸ் அண்ட் பெய்லி கிட், அவங்க வந்து என்எக்ஸ்டில இருந்து வராங்க. அவங்க வந்த உடனே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் வந்து ஒரு கான்ட்ரவர்சி வந்துரு, அவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து சார்லட் ஃபிளேயர் அடிக்க ஆரம்பிச்சுறாங்க. அடிச்சுட்டு வந்து ரிங்குக்குள்ளே எழுத்துட்டு வந்து போட்டுட்டு மேலே கை காமிச்சிட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்புனோடனே பார்த்தீங்கன்னா யார் உள்ளே இன்ட்ரோ ஆகிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, கார் மேலே வந்து மனித பேங்கை எடுத்துகிட்டு வராங்க. நேராக உள்ளே வந்து ரெஃபரியை கூப்பிட்டு வந்து மனித பேங்க் அங்கேயே கேஷ் இன் பண்ணி அவங்க வந்து எல்லாமே வந்து அப்படியே வந்து அடுத்த வாரம் ரா அடுத்த வாரம் ஸ்மாக் டவுனில் வந்து நடக்குது. ரிட்டன் இந்த மனித பேங்க் கேஷ் இன் பண்ணது எல்லாமே வந்து அடுத்தடுத்த வாரங்கள் நடக்குது. அப்புறம் அந்த கிரேட்டஸ்ட் ராயல் ரம்போல வேற அதை பிளானிங் பண்ணது எல்லாம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் இருக்கு. எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல, அதெல்லாம் பொறுத்திருந்து பார்க்கலாம். அது மாதிரி பார்த்தீங்கன்னா கார்பினை வந்து கேஷ் இன் பண்ணி நியூ உமன்ஸ் சாம்பியனை வந்து வின் பண்ணிட்டாங்க. அதுக்கு அடுத்தபடியாக இன்னொரு மேட்ச் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, பிளாக் கிளாஸில் வந்து யூஎஸ் சாம்பியன் கூட மோதறது யார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவாலிஃபை மேட்ச் நடக்குது. யார் யாருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ராண்டி ஆட்டன் வெர்சஸ் பாபி ரூட் வெர்சஸ் ரூசேவுக்கு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்குது. பாபி ரூட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு மேட்சை, பாபி ரூட் ராண்டி ஆட்டன் ரூசே வந்து அடிச்சுக்கிறாங்க. அதில் வந்து யார் வின் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ரொம்பவே சூப்பராக போச்சு மேட்ச். அதில் வந்து ரூசே வின் பண்ணுவாரா பாபி ரூட் வின் பண்ணுவாரா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ராண்டி ஆட்டன் வந்து வின் பண்ணி அவர் வந்து பிளாக் கிளாஸில் வந்து ஜெண்டர் மகாவோட யூஎஸ் சாம்பியன்ஷிப்புக்காக மோத போகிறது வந்து உறுதியாயிடுச்சு. அதுக்கு அடுத்தபடியாக த மெயின் இவெண்ட் லாஸ்ட் என்ன மேட்ச் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட் டே சொன்ன மேட்ச் தான், ஏஜே ஸ்டைல் வெர்சஸ் டேனியல் பிராயன், அவங்க ரெண்டு பேருக்கு மேட்ச். இந்த மேட்ச் வந்து ஒரு ட்ரீம் மேட்சாக பார்க்கப்பட்டது. அந்த மேட்ச்சை வந்து சடனாக வந்து ஏன் வந்து இதில் வச்சாங்க அப்படின்றதே ஒரு டவுட்டாக இருக்குது. எதுக்காக அப்படின்னு என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அது வந்து டிராஃப்ட் நடக்க போது, டிராஃப்டில் வந்து யார் வேணாலும் எங்கே வேணாலும் போகலாம், அதுக்காக வந்து இந்த மேட்ச் நடத்துகிறாங்களா அப்படின்றது எனக்கு புரியல. இந்த மேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது, உண்மையிலே வந்து ஏஜே ஸ்டைலும் டேனியல் பிராயனும் செம்ம ஃபைட் பண்ணிக்கிறாங்க. ஃபைட் பண்ணிட்டு போய் யார் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டு இருக்கு. போய்கிட்டே இருக்கும்போது யார் உள்ளே இன்ட்ரோ ஆகிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, சின்ஸ்கே நாக்கமோரா உள்ளே வராது. உள்ளே வந்தவொடனே அவர் வந்து ஏஜே ஸ்டைலில் தான் அட்டாக் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. உள்ளே வந்தவொடனே டேனியல் பிராயன் அடிக்கிறாரு, அடித்து முடித்த உடனே ஏஜே ஸ்டைலில் திரும்பவும் அடிக்கிறாரு. ஏஜே ஸ்டைல் அடித்து ரெஸ்ல்மேனியாவில் என்னெல்லாம் பண்ணாலும் அதெல்லாம் அப்படியே இதுலேயும் பண்ணார். பண்ணி முடிச்சுட்டு அவர் கீழே இறங்கிட்டார். கீழே இறங்கினோடனே உண்மையிலே வந்து சின்ஸ்கே நாக்கமோரா வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை, இவரை வந்து ஒரு ஹில் கேரக்டர் பண்ண வைப்பாங்க அப்படின்னு. வேற லெவலாக இருக்காரு, ஒரு வில்லன் கேரக்டரில் அவர் வந்து வின் பண்ணுறாரு, வின் பண்ணல அதெல்லாம் வேற. அவருக்கு கொடுத்த கேரக்டரை வந்து வேற லெவலில் பண்ணுறாரு, செம்மையாக பண்ணுறாரு. அவரோட எக்ஸ்பிரஷன்லாம் வந்து வேற லெவலில் இருக்குது.
எனக்கு தெரிஞ்சு பிளாக் கிளாஷில் வந்து இவங்க மூணு பேருக்கு வந்து ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறையவே இருக்கு. எதுக்கான இது ஒரு ஸ்டோரி லைன் அப்படின்றது தெரியல. இவங்க மூணு பேருக்குள்ளே ஒரு பிரச்சனையை உருவாக்கிட்டாங்க. கண்டிப்பாக வந்து பிளாக் கிளாஷில் வந்து இவங்க மூணு பேருக்கு வந்து WWE சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மாக் டவுனில் எது ரொம்பவே எனக்கு பிடிச்சது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, சின்ஸ்கே நாகமுராவோட ஹில் கேரக்டர் வந்து ரொம்பவே பிடிச்சது. ரெஸ்லிங்ல அந்த அளவுக்கு இல்ல, ஆனா இந்த லாஸ்ட் வந்து அவர் அட்டாக் பண்ண விதம், அவருடைய ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் வில்லனுக்கு ஏத்த ஒருத்தா இருக்கு. அந்த மாதிரி ராண்டி ஆட்டன்லாம் எப்படி வில்லன் கேரக்டர் பண்ணாரோ அந்த மாதிரி வந்து சின்ஸ்கே நாகமுரா செம்மையா பண்றாரு. இந்த வாரம் ஸ்மாக்டவுன் வந்து நான் எதிர்பார்த்ததை விட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நிறைய மேட்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணாங்க. அதை மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் எல்லா மேட்சஸும் வந்து நடந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்ச மேட்ச் ஏஜே ஸ்டைல் வெர்சஸ் டேனியல் பிரையன் மேட்ச் தான் பிடிச்சது. உங்களுக்கு இந்த வாரம் நடந்த ஸ்மாக்டவுன் லைவ்ல என்னென்ன மேட்ச்லாம் நடந்துச்சு, அதில் எந்த மேட்ச் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சது அப்படின்றது வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே டிஸ்கிரிப்ஷனில் நம்மளுடைய ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமோட பேஜ் இருக்குது, அந்த லைக் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் watching. Shut up and sit down.